ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து 12th ஸ்டாண்டர்ட் தமிழில் இருக்க கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது வந்து புக்கு ஃபுல்லாக கவர் பண்ணி இந்த கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் புக்கு படிக்க தேவையில்லை, இந்த வீடியோ போதும் 12th ஸ்டாண்டர்டுக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 6th 11th வரையும் தமிழ் கொஸ்டின்ஸ் வந்து போட்டிருக்கேன். நான் ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட் வைஸாக வந்து நான் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் பார்க்கலனா அதுக்குரிய லிங்கில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், ஓப்பன் பண்ணி பார்த்துக்குங்க. இப்போ 12th ஸ்டாண்டர்டில் இருக்க கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். நன்னும் இளமை பருவத்திலே என தொடங்கும் வாழ்த்து பாடலை எழுதியவர் யார்? ஆன்சர் ஆ, வரதனஞ்சய பிள்ளை. இந்த வாழ்த்து பாடல் வந்து எந்த நூலில் இருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா தமிழரசி குறவஞ்சி. தமிழரசி குறவஞ்சி என்ற நூலின் ஆசிரியர் ஆ, வரதனஞ்சய பிள்ளை. குறவஞ்சி என்பது 96 வகை சிற்றிலக்கியங்களுள் ஒன்று. சோ குறவஞ்சியும் வந்து ஒரு வகை சிற்றிலக்கியம். வரதனஞ்சய பிள்ளையுடைய காலம் பார்த்தோம்னா 1877 பிறந்திருக்காரு, 1956 வந்து இறந்திருக்காரு. ஸோ இவர் காலம் 1877 to 1956. வரதனஞ்சய பிள்ளையுடைய பெற்றோர் வந்து அப்பாசாமி பிள்ளை, வரதாயி. விரைந்து கவி பாடுவதில் வல்லவர் யார்? ஆன்சர் வரதனஞ்சய பிள்ளை. கரந்தை தமிழ் சங்கத்தில் வரதனஞ்சய பிள்ளை வந்து ஆசிரியர் என்ற பட்டம் வந்து வாங்கியிருக்காரு. எங்க அப்படின்னா கரந்தை தமிழ் சங்கத்தில் பட்டத்தோட பெயர் ஆசிரியர். கரந்தை தமிழ் சங்கத்தில் நமச்சிவாயர் தலைமையில் தங்கத்தோடா பரிசு வந்து வரதனஞ்சய பிள்ளை வாங்கியிருக்காரு. ஸோ யாருடைய தலைமையில் அப்படின்னா நமச்சிவாயர் தலைமையில் வந்து தங்கத்தோடா பரிசு பெற்றிருக்காரு. வரதனஞ்சய பிள்ளை வந்து தமிழரசி குறவஞ்சி என்ற நூலை கரந்தை தமிழ் சங்கத்தில் யாருடைய தலைமையில் அரங்கேற்றினார் அப்படின்னா ஆன்சர் பார்த்தீங்கன்னா வெள்ளி விழாவின் போது ஞானியாரடிகள் தலைமையில் வந்து அரங்கேற்றிருக்காரு. இந்திய நாடிது என்னுடைய நாடு என தொடங்கும் நாட்டு வாழ்த்து பாடலை பாடியவர் யார்? ஆன்சர் நாமக்கல் கவிஞர் வெ. ராமலிங்கனார். இவர் பிறந்த ஊர் வந்து நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள மோகனூர். இவருடைய காலம் பார்த்தீங்கன்னா 1888 பிறக்கிறாரு, 1972 வந்து இயற்கை எழுதுகிறாரு. ஸோ இவர் காலம் 1888 to 1972. நாமக்கல் கவிஞருடைய பெற்றோர் யாரு அப்படின்னா வெங்கட்ராமன் மற்றும் அம்மணி அம்மாள். இவங்களுக்கு 8th மகன் தான் நாமக்கல் கவிஞர். ஸோ அதுவும் கேட்பாங்க, நாமக்கல் கவிஞர் வந்து 8th மகன் அவர்களுடைய பெற்றோருக்கு அப்படின்னா 8th மகன். உப்பு சத்தியாகிரகத்தில் தொண்டர்கள் வழிநடை பாடல்களாக பாடுவதற்கு நாமக்கல் கவிஞர் இயற்றிய பாடல் எது அப்படின்னா ஆன்சர் பார்த்தீங்கன்னா கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது என தொடங்கும் பாடல். நடுவனரசு நாமக்கல் கவிஞருக்கு எந்த விருதளித்து சிறப்பித்தது? ஆன்சர் பத்மபூஷன். 2000 முற்பட்ட காலம் எவ்வாறு அழைக்கப்படுகின்றது? ஆன்சர் சங்ககாலம். இக்காலத்தில் எழுதப்பட்ட நூல்கள் வந்து சங்ககால நூல்கள் என அழைக்கப்படுகின்றது. புறநானூறு என்பது எவ்வாறு பிரிக்கப்படுகிறது அப்படின்னா புறம் பிளஸ் 4 + 100. இந்நூலுக்குரிய வேறு பெயர் வந்து புறப்பாட்டு. புறநானூற்றின் கடவுள் வாழ்த்து பாடலை பாடியவர் யார்? ஆன்சர் பாரதம் பாடிய பெருந்தேவனார். புறநானூற்றின் கடவுள் வாழ்த்து பாடலை பாடியவர் யார்? ஆன்சர் பாரதம் பாடிய பெருந்தேவனார். புறநானூற்றில் 11 புறத்திணைகள் மற்றும் 65 துறைகள் வந்து எடுத்தாளப்பட்டிருக்கு. ஸோ எத்தனை புறத்திணைகள் அப்படின்னா 11 புறத்திணைகள், 65 துறைகள். தமிழரின் உயரிய வாழ்வியல் சிந்தனைகளை கருவூலமாக கொண்டு விளங்கும் நூல் எது? ஆன்சர் புறநானூறு. தமிழர்களின் வாழ்வியல் கருவூலம் வந்து புறநானூறு. பல்சாஞ்சீரே பல்சாஞ்சீரே என தொடங்கும் புறநானூற்று பாடலை எழுதியவர் யார்? ஆன்சர் நறுவேறு தலையார். இந்த பாடல் வந்து எந்த திணையில் அமைந்துள்ளது அப்படின்னா பொதுவியல் திணை. அகனானூற்றின் அடியெல்லை அளவு எவ்வளவு? ஆன்சர் வந்து சிற்றலை வந்து 13 அடி, பேரலை வந்து 31 அடி. அகனானூற்றை தொகுத்தவர் யார்? ஆன்சர் மதுரை உப்பூரிக்குடி கிழார் மகனா உருத்திர சன்மர். அகனானூற்றை தொகுத்தவர் வந்து மதுரை உப்பூரிக்குடி கிளார் மகனா உருத்திர சன்மர். தொகுப்பித்தவன் வந்து பாண்டியன் உக்கிர பெருவழுதி.
அகநானூற்று எத்தனை பகுதிகளாக உள்ளது அப்படின்னா, மூன்று பகுதிகளாக வந்து இருக்கு. என்னென்ன அப்படின்னா, கலிச்சி யானை நிறை, மணிமிரை பவளம், நித்தில கோவை என மூன்று பகுதியா வந்து இருக்கு. இதுல கலிச்சி யானை நிறையில முதல் 120 பாட்டுகள் வந்து இடம்பெற்றிருக்கும். அடுத்த 180 பாட்டுகள் வந்து மணிமிரை பவளத்திலும், கடைசி 100 பாட்டுகள் வந்து நித்தில கோவையிலும் வந்து இடம்பெற்றிருக்கு. ஸோ இது அகநானூறு உடைய பகுதிகள். செத்தனை பகுதிகள்னா மூன்று. பச்சை படு பச்சை நெய்த்தோய் தன்னா என அகநானூற்று பாடலை எழுதியவர் பாடியவர் யார்? ஆன்சர் மதுரை மல்லனார். குறிஞ்சி திணைக்கு உரிய உரி பொருள் எது? ஆன்சர் புணர்தலும் புணர்தல் நிமித்தமும். எட்டு தொகை நூல்களில் முதலாவதாக அமைய பெற்ற நூல் எது? ஆன்சர் நற்றிணை. எட்டு தொகை நூல்களில் முதலாவதாக அமைய பெற்ற நூல் எது? ஆன்சர் நற்றிணை. பெருங்களிற்று மறுப்பின் அண்ணா என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் மற்றும் ஆசிரியர் யார்? இடம்பெற்றுள்ள நூல் வந்து நற்றிணை, ஆசிரியர் வந்து நக்கனையார். பெருங்களிற்று மறுப்பின் அண்ணா என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் வந்து நற்றிணை, ஆசிரியர் நக்கனையார். பெருங்கோளி நாயகன் மகள் நக்கனை என கூறப்படுபவர் யார்? ஆன்சர் நக்கனையார். பெருங்கோளி நாயகன் மகள் நக்கண்ணை, இவர் வந்து ஒரு பெண் பார்ப்புலவர். இவர் இவ்வாறு கூறப்படுபவர், அழைக்கப்படுபவர் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து நக்கனையார். அடுத்து பொருள் கூறுக. இரவு என்பது இராமீன். குறுந்தொகையில் மொத்தம் எத்தனை பாடல்கள் வந்து இடம்பெற்றுள்ளன? ஆன்சர் 102 பாடல்கள். கபிலர் பிறந்த ஊர் எது? ஆன்சர் திருவாதவூர். கபிலரை வாய்மொழி கபிலன் என கூறியவர் யார்? ஆன்சர் நக்கீரர். கபிலரை வாய்மொழி கபிலர் என கூறியவர் நக்கீரர். நல்லிசை கபிலன் என பாராட்டியவர் பெருங்குன்றூர் கிழார். வெறுத்த கேள்வி விலங்கு புகழ் கபிலன் என கூறியவர் வந்து பொருந்தில் இளங்கீரனார். புலனழுக்கற்ற அந்தநாளன் பொய்யானாவிர் கபிலன் என புகழ்ந்தவர் யாரு அப்படின்னா, மரக்கோத்து நப்பசலையா. ஸோ ஒவ்வொருத்தரும் கபிலரை வந்து ஒவ்வொரு வகையில் வந்து புகழ்ந்திருப்பாங்க. இது சப்போஸ் பொருத்துகளை கூட கொடுத்து கேட்கலாம், இல்லாட்டி சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக அந்த மாடலில் கூட கொடுத்து கேட்பாங்க. நோட் பண்ணிக்கோங்க யார் யார் எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்றத. மறுவில் தூவி சிறுகருங்காக்க என தொடங்கும் 500 பாடலை பாடியவர் யார்? ஆன்சர் ஓதால் அந்தையார். ஆந்தை என்பது பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆதன் தந்தை என்பதன் மருவு மொழிதான் வந்து ஆந்தை. முத்தமிழ் காப்பியம் என அழைக்கப்படும் நூல் எது? ஆன்சர் சிலப்பதிகாரம். முத்தமிழ் காப்பியம் என அழைக்கப்படும் நூல் சிலப்பதிகாரம். தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவைதோறும் சிலப்பதிகாரம் என பாராட்டியவர் யார்? ஆன்சர் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. பைந்தமிழ் காப்பியமாக திகழ்வது எது? ஆன்சர் சிலப்பதிகாரம். பைந்தமிழ் காப்பியமாக திகழ்வது சிலப்பதிகாரம். நெஞ்சை அள்ளும் சிலம்பு என புகழ்ந்தவர் யார்? ஆன்சர் பாரதியார். இந்திர விழாவின் போது மாதவி பாடியது எந்த வகை பாடல்? ஆன்சர் காணல் வரி பாடல். கோவலனும் கண்ணகியும் யாரின் துணையுடன் மதுரையை அடுத்த புரஞ்சேரியில் தங்கினர்? ஆன்சர் வந்து கவுந்தி அடிகள். கோவலனும் கண்ணகியும் யாரின் துணையுடன் மதுரையை அடுத்த புரஞ்சேரியில் தங்கினர்? ஆன்சர் கவுந்தி அடிகள். யாரிடம் அடைக்கலப்படுத்தப்பட்டனர்? ஆன்சர் மாதரி என்ற ஆயர்குல பெண்ணிடம். அடைக்கலப்படுத்தப்பட்டவர் வந்து யாரிடம் வந்து அடைக்கலப்படுத்தப்பட்டாங்க அப்படின்னா, மாதிரி என்ற ஒரு மூதாட்டி ஆயர்குல பெண்ணிடம் வந்து அடைக்கலப்படுத்திருக்காங்க. நீதி திருக்குறளை நெஞ்சார தம் வாழ்வில் ஓதித்தெழுந்து எழுக ஊர்ந்து என பாடியவர் யார்? ஆன்சர் கவிமணி. நீதி திருக்குறளை நெஞ்சார தம் வாழ்வில் ஓதித்தொழுது எழுக ஊர்ந்து என பாடியவர் யார்? ஆன்சர் கவிமணி. கண்ணகி என்னும் சொல்லின் பொருள் என்ன? ஆன்சர் கண்களால் நகுபவள். கண்ணகி என்னும் சொல்லின் பொருள் என்ன? ஆன்சர் கண்களால் நகுபவள். கம்பர் தாம் இயற்றிய நூலுக்கு இட்ட பெயர் என்ன? ஆன்சர் ராமவதாரம். கம்பர் தாம் இயற்றிய நூலுக்கு இட்ட பெயர் ராமவதாரம். ராமகாதைக்கு
ஆதி காவியம் என்றும் அக்கதையை வடமொழியில் இயற்றிய வான்மீகிக்கு வந்து ஆதி கவி என்ற பெயரும் வந்து உண்டு. ஸோ ஆதி காவியம் என அழைக்கப்படுவது ராமகாதை, ஆதி கவி என அழைக்கப்படுபவர் வந்து வான்மீகி. கற்றறிந்த அறிஞர் கலி என கூறப்படும் இலக்கியம் எது? ஆன்சர் கம்பராமாயணம். கற்றறிந்த அறிஞர் கலி என கூறப்படும் இலக்கியம் எது? ஆன்சர் கம்பராமாயணம். கம்பராமாயணத்தில் ஏழாம் காண்டமாக உத்தரகாண்டம் என்னும் பகுதியை பாடியவர் யார்? ஆன்சர் கம்பரின் சமகாலத்தவராகிய ஒட்டக்கூத்தர். காப்பியத்தின் முடிமணியாக விளங்கும் காண்டம் எது? ஆன்சர் சுந்தரகாண்டம். கம்பராமாயணத்துல முடிமணியாக விளங்கும் காண்டம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் சுந்தரகாண்டம். இதன் தலைவர் வந்து சுந்தரர் அனுமன். சுந்தரன் என்னும் பெயரை உடையவர் அனுமன். ராமன் கொடுத்ததாக சீதையிடம் அனுமன் காட்டியது எது? ஆன்சர் கனையாளி. சீதா பிராட்டி தன்னை மீட்டு செல்ல விதித்த காலம் எவ்வளவு? ஆன்சர் ஒரு திங்கள். சீதா பிராட்டி தன்னை மீட்டு செல்ல விதித்த காலம் ஒரு திங்கள். தேம்பாவணியை இயற்றியவர் யார்? ஆன்சர் வீரமாமுனிவர். தேம்பாவணியை இயற்றியவர் யார்? ஆன்சர் வீரமாமுனிவர். தேம்பாவணியில் உள்ள மொத்த காண்டங்களின் எண்ணிக்கை எவ்வளவு? ஆன்சர் 30. மொத்த காண்டங்கள் தேம்பாவணியில் எத்தனை? ஆன்சர் 30. கிறித்துவ சமயத்தாரின் கலைக்களஞ்சியம் என்று போற்றப்படும் நூல் எது? ஆன்சர் தேம்பாவணி. கிறித்துவ சமயத்தாரின் கலைக்களஞ்சியம் என்று போற்றப்படும் நூல் எது? ஆன்சர் தேம்பாவணி. வீரமாமுனிவருடைய இயற்பெயர் என்ன? ஆன்சர் கொனஸ்டான் ஜோசப் பெஸ்கி. வீரமாமுனிவருடைய இயற்பெயர் என்ன? ஆன்சர் கொனஸ்டான் ஜோசப் பெஸ்கி. கொனஸ்டான் என்னும் இத்தாலி மொழி சொல்லுக்கு என்ன பொருள்? ஆன்சர் அஞ்சாமை. கொனஸ்டான் என்னும் இத்தாலி மொழி சொல்லுக்கு என்ன பொருள்? ஆன்சர் அஞ்சாமை. வீரமாமுனிவர் தமிழ்நாட்டிற்கு வந்த ஆண்டு? ஆன்சர் 1710. வீரமாமுனிவர் தமிழ்நாட்டிற்கு எந்த ஆண்டு வந்தார்? ஆன்சர் 1710. பாண்டியன் பரிசு எனும் காப்பியத்தை படைத்தவர் யார்? ஆன்சர் பாரதிதாசன். பாண்டியன் பரிசு என்னும் காப்பியத்தை படைத்தவர் பாரதிதாசன். பிரபந்தம் என்னும் சொல்லின் பொருள் என்ன? ஆன்சர் நன்கு கட்டப்பட்டது. பிரபந்தம் என்னும் சொல்லின் பொருள் என்ன? ஆன்சர் நன்கு கட்டப்பட்டது. ராசராச சோழன் உலாவை பாடியவர் யார்? ஆன்சர் ஒட்டக்கூத்தர். ராசராச சோழ நூலாவை பாடியவர் யார்? ஆன்சர் ஒட்டக்கூத்தர். அந்தாதி என்பது சிற்றிலக்கிய வகைகளில் ஒன்று. ஸோ அந்தாதியும் சிற்றிலக்கியம். திருவேங்கடத்தில் கோயில் கொண்டிருக்கும் திருமாலின் அருளை பெற பாடப்பட்ட நூல் எது? ஆன்சர் அந்தாதி. திருவேங்கடத்தில் கோயில் கொண்டிருக்கும் திருமாலின் அருளை பெற பாடப்பட்ட நூல் எது? ஆன்சர் அந்தாதி. இந்நூலை பாடியவர் யார்? ஆன்சர் பிள்ளை பெருமாள் ஐயங்கார். அந்தாதி நூலை பாடியவர் யார்? ஆன்சர் பிள்ளை பெருமாள் ஐயங்கார். இவர் காலம் பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளை பெருமாள் திருவேங்கட அந்தாதியை பாடிய பிள்ளை பெருமாள் ஐயங்காருடைய காலம் வந்து 17ஆம் நூற்றாண்டு. அழகிய மணவாளதாசர் என அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் பிள்ளை பெருமாள் ஐயங்கார். இவர் இயற்றிய 8 நூல்களின் தொகுதியை எவ்வாறு அழைப்பர்? ஆன்சர் அஷ்டபிரபந்தம். பிள்ளை பெருமாள் ஐயங்கார் இயற்றிய 8 நூல்களின் தொகுதி வந்து அஷ்டபிரபந்தம் என அழைக்கப்படுகின்றது. அடுத்து பொருள் குறிக்க. கடத்தும்பி என்பது மத யானை. கடத்தும்பி ஆன்சர் மத யானை. பதி ஆன்சர் ஊர். பவித்ரம் அப்படின்னா தூய்மை. பலவகை வண்ணமும் மனமும் நிறைந்த மலர்களை தொடுத்து கட்டிய மாலையை எவ்வாறு அழைப்பர்? ஆன்சர் வந்து கதம்பம். பலவகை வண்ணமும் மனமும் நிறைந்த மலர்களை தொடுத்து கட்டிய மாலையை எவ்வாறு அழைப்பர்? ஆன்சர் கதம்பம். கதம்பம் என்பது கலம்பகம் என்று தெரிந்ததாக கருதுபவர் யார்? ஆன்சர் உவேசா. கதம்பம் என்பது கலம்பகம் என்று தெரிந்ததாக கருதுபவர் யார்? ஆன்சர் உவேசா. மதுரை கலம்பகம் என்னும் நூலை எழுதியவர் யார்? ஆன்சர் குமரகுருபரர். மதுரை கலம்பகம் என்னும் நூலை எழுதியவர் யார்? ஆன்சர் குமரகுருபரர்.
யாருடைய திருவருளால் பேசும் திறன் பெற்றார்? ஆன்சர் வந்து திருச்செந்தூர் முருகன் திருவருளால். குமரகுருபர் வந்து யாருடைய திருவருளால் பேசும் திறன் பெற்றார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து திருச்செந்தூர் முருகன். தமிழையும் தெய்வீகத்தையும் இரு கண்களாக கொண்டு வாழ்ந்தவர் துறவி யார்? ஆன்சர் குமரகுருபரர். தமிழையும் தெய்வீகத்தையும் தன் இரு கண்களாக கொண்டு வாழ்ந்த துறவி யார்? ஆன்சர் குமரகுருபரர். பல் என்பது பள்ளமான நன்செய் நிலங்களையும் அங்கு செய்யப்படும் உழவினையும் வந்து குறிக்கும். ஸோ பல் என்பது எதை குறிக்கும் அப்படின்னா நன்செய், பள்ளமான நன்செய் நிலங்கள், அங்கு நடைபெறும் உழவு. தன் பொருனை சிற்றாறு கோதண்டம் ராம ஆறு. இந்த மூன்று ஆறுகளும் கலக்கும் இடத்திற்கு வந்து முக்கூடல் என்று பெயர். ஸோ முக்கூடலில் வந்து எந்தெந்த ஆறுகள் வந்து கலக்குது அப்படின்னு கேட்பாங்க. ஆன்சர் வந்து தன் பொருனை சிற்றாறு கோதண்டராம ஆறு. சைவ வைணவங்களை ஒருங்கிணைக்கும் லட்சியம் கொண்ட நூலாக அமைவது எது? ஆன்சர் முக்கூடற்பல்லு. சைவ வைணவங்களை ஒருங்கிணைக்கும் லட்சியம் கொண்ட நூலாக அமைவது எது? ஆன்சர் முக்கூடற்பல்லு. உழவர்களின் வாழ்க்கை நிகழ்ச்சிகளை சுவை பெற செய்யும் இலக்கியம் எது? ஆன்சர் பல்லு. உழவர்களின் வாழ்க்கை நிகழ்ச்சிகளை சுவை பெற செய்யும் இலக்கியம், சிற்றிலக்கியம் எது? ஆன்சர் பல்லு. பொருள் கூறுக. மருகுதல் அப்படின்னா சுழலுதல் என்று பொருள். நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்கு உழைத்தல் என்ற பாடலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் சுப்பிரமணி பாரதியார். நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்கு உழைத்தல் என்ற பாடலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் சுப்பிரமணிய பாரதியார். இளமையிலேயே பாப்புனையும் ஆற்றல் பெற்றிருந்தால் கலைமகள் என்னும் பொருள் தரும் பாரதி என்ற பட்டம் பெற்றவர் யார்? ஆன்சர் வந்து பாரதியார். இளமையிலேயே பாப்புனையும் ஆற்றல் பெற்றிருந்ததால் கலைமகள் என்னும் பொருள் தரும் பாரதி என்ற சிறப்பு பெயர் வந்து பாரதியார் வந்து பெற்றிருக்காரு. ஸோ பாரதி அப்படின்னா கலைமகள் என்பது பொருள். தெருவெல்லாம் தமிழ் முழக்கம் செழிக்க செய்வீர் என விளைந்த தமிழ் பாவலர் யார்? ஆன்சர் பாரதியார். தெருவெல்லாம் தமிழ் முழக்கம் செழிக்க செய்வீர் என விளைந்த தமிழ் பாவலர் யார்? ஆன்சர் பாரதியார். தராசு என்னும் உரைநடை இலக்கியத்தை எழுதியவர் யார்? ஆன்சர் பாரதியார். தராசு என்னும் உரைநடை இலக்கியத்தை எழுதியவர் யார்? ஆன்சர் பாரதியார். பொருள் குறுக. பரிதி அப்படின்னா சூரியன், முகில் அப்படின்னா மேகம், இருட்கடல் அப்படின்னா நீலக்கடல். புத்தக சாலை என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் பாரதிதாசன். பாரதிதாசன் பிறப்பு பார்த்தீங்கன்னா 1891 வந்து புதுவையில் வந்து பிறந்திருக்காரு. செந்தமிழை செழுந்தமிழாக காண அவா கொண்டவர் யார்? ஆன்சர் பாரதிதாசன். செந்தமிழை செழுந்தமிழாக காண அவா கொண்டவர் யார்? ஆன்சர் பாரதிதாசன். கண்ணகி புரட்சி காப்பியம் என்னும் நூலை எழுதியவர் யார்? ஆன்சர் பாரதிதாசன். கண்ணகி புரட்சி காப்பியம் என்னும் நூலை எழுதியவர் யார்? ஆன்சர் பாரதிதாசன். பொருள் கூறுக. சுவடி அப்படின்னா நூல் என்பது பொருள். பாரதிதாசன் பரம்பரை என அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் கவிஞரேறு வாணிதாசன். பாரதிதாசன் பரம்பரை என அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் கவிஞரேறு வாணிதாசன். இவர் பிறந்த ஊர் பார்த்தீங்கன்னா புதுவையை அடுத்த பில்லியனூர். இவருடைய காலம், வாணிதாசனினுடைய காலம் வந்து 1915 வந்து பிறந்திருக்காரு. 74 வந்து இறந்திருக்காரு. இவருடைய பெற்றோர் வந்து திருக்காமு துளசி அம்மாள். வாணிதாசனினுடைய பெற்றோர் திருக்காமு துளசி அம்மாள். இவருக்கு பெற்றோர் இட்ட பெயர் வந்து அரங்கசாமி என்ற எத்திராசலு. வாணிதாசனுக்கு வந்து பெற்றோர் இட்ட பெயர் அரங்கசாமி என்ற எத்திராசலு. வாணிதாசன் யாரிடம் தொடக்க கல்வி பயின்றார்? ஆன்சர் பாரதிதாசன். வாணிதாசன் யாரிடம் தொடக்க கல்வி பயின்றார்? ஆன்சர் பாரதிதாசன். பொருள் கூறுக. வெய்யோன் அப்படின்னா கதிரவன் என்பது பொருள். சிக்கனம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் கவிஞர் சுரதா. பாவேந்தர் பாரதிதாசனின் தலைமாணக்கர் யார்? ஆன்சர் உவமை கவிஞர் சுரதா. பாவேந்தர் பாரதிதாசனினுடைய தலைமாணக்கர் என அழைக்கப்படுபவர் வந்து உவமை கவிஞர் சுரதா. இவர் பிறந்த ஊர் பார்த்தீங்கன்னா மன்னார்குடிக்கு அருகில் உள்ள பழையனூர்.
சுரதாவோட இயற்பெயர் வந்து ராசகோபாலன். சுரதாவின் இயற்பெயர் வந்து ராசகோபாலன். பாவேந்தரின் மீது கொண்ட அன்பினால் தன் பெயரை சுப்புரத்தின தாசன் என மாற்றிக்கொண்டார். இதன் சுரக்கமே சுரதா. சுவரும் சுண்ணாம்பும் என்ற கவிதை நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் சுரதா. சுவரும் சுண்ணாம்பும் என்ற கவிதை நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் சுரதா. தமிழக அரசு வழங்கிய பாவேந்தர் நினைவு பரிசினை பெற்ற முதல் பாவலர் யார்? உவமை கவிஞர் சுரதா. தமிழக அரசு வழங்கிய பாவேந்தர் நினைவு பரிசினை பெற்ற முதற் பாவலர் யார்? ஆன்சர் சுரதா. பொருள் கூறுக. செட்டு என்பதன் பொருள் என்ன? ஆன்சர் வந்து சிக்கனம். மனித நேயம் என்ற கவிதை நூலின் ஆசிரியர் யார்? ஆலந்தூர் மோகனரங்கன். மனித நேயம் என்ற கவிதை நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் ஆலந்தூர் மோகனரங்கன். ஆலந்தூர் மோகனரங்கனுடைய பிறப்பு பார்த்தீங்கன்னா 1942 சென்னையை அடுத்த ஆலந்தூரில் வந்து பிறந்திருக்காரு. இவருடைய பெற்றோர் யார் அப்படின்னா ம கோபால் மற்றும் கோ மீனாம்பாள் இவருடைய தாயார். மோகனரங்கனின் எந்த கவிதை தொகுப்பு நூல் தமிழக அரசின் பரிசினை பெற்றது? ஆன்சர் வந்து இமயம் எங்கள் காலடியில். மோகனரங்கனினுடைய எந்த கவிதை தொகுப்பு நூல் வந்து தமிழக அரசினுடைய பரிசினை பெற்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து இமயம் எங்கள் காலடியில். கட்டை விரலை விடவும் இமயம் என்னும் வரி இடம்பெற்றுள்ள நூல் மற்றும் ஆசிரியர் யார்? ஆன்சர் எது எங்கள் கிழக்கு என்ற நூலில் இடம்பெற்றுள்ளது. இந்த நூலில் இருக்க ஒரு பாடல். இதை பாடியவர் வந்து தாராபாரதி. தாராபாரதி பிறந்த ஊர் எது? ஆன்சர் திருவண்ணாமலை மாவட்டம் குவளை என்னும் ஊரில் வந்து பிறந்திருக்காரு. தாராபாரதி எங்கே பிறந்தார் அப்படின்னா திருவண்ணாமலை மாவட்டம் குவளை என்னும் ஊர். இவருடைய காலம் பார்த்தீங்கன்னா 1947 வந்து பிறக்கிறாரு, 2000 வந்து இறந்துடுறாரு. தாராபாரதியுடைய பெற்றோர் யார் அப்படின்னா தந்தை வந்து துரைசாமி, தாயார் புஷ்பம். இவர் ஆசிரியராக பணியாற்றிய ஆண்டு வந்து 34 ஆண்டுகள். தாராபாரதி வந்து 34 ஆண்டுகள் வந்து ஆசிரியராக பணியாற்றியிருக்காரு. இவர் வந்து நல்லாசிரியருக்கான விருதும் வாங்கியிருக்காரு. என்னன்னா டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது வந்து வாங்கியிருக்காரு. பொருள் கூறுக. மூடத்தனம் அப்படின்னா அறியாமை. தீக்குச்சிகள் என்னும் பாடல் எந்த கவிதை தொகுப்பில் அமைந்துள்ளது? ஆன்சர் சுட்டு விரல். இதன் ஆசிரியர் யார்? ஆன்சர் கவிக்கோ அப்துல் ரஹ்மான். சுட்டு விரலின் ஆசிரியர் கவிக்கோ அப்துல் ரஹ்மான். அப்துல் ரஹ்மான் பிறந்த ஊர் எது? ஆன்சர் மதுரை. அப்துல் ரஹ்மான் வந்து எங்க பிறந்திருக்காரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் மதுரை. இறை அருளை வேண்டி பாடப்படும் பாடல்கள் எது? ஆன்சர் வழிபாட்டு பாடல்கள். இறையருளை வேண்டி பாடப்படும் பாடல்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றது? ஆன்சர் வழிபாட்டு பாடல்கள். சிவபெருமான் இவரை தம் தோழராக கொண்டமையால் தம்பிரான் தோழர் என அழைக்கப்பட்டார். யாருனா சுந்தரர். சிவபெருமான் வந்து சுந்தரரை தம் தோழராக கொண்டமையால் தம்பிரான் தோழர் என அழைக்கப்பட்டார். ஆழ்வார்கள் பன்னிருவரால் அருளப்பட்டது எந்த நூல்? ஆன்சர் 4000 திவ்ய பிரபந்தம். ஆழ்வார்கள் பன்னிருவரால் அருளப்பட்ட நூல் எது? ஆன்சர் 4000 திவ்ய பிரபந்தம். குலசேகர ஆழ்வார் எங்கு பிறந்தார்? ஆன்சர் வந்து சேர நாட்டு திருவஞ்சி களத்துல வந்து பிறந்திருக்காரு. குலசேகர ஆழ்வார் பிறந்த ஊர் வந்து சேர நாட்டு திருவஞ்சி களம். பெருமாள் திருமொழியில் உள்ள மொத்த பாடல்களின் எண்ணிக்கை எவ்வளவு? ஆன்சர் 105 பாடல்கள். பெருமாள் திருமொழியில் உள்ள மொத்த பாடல்கள் வந்து 105. மணிமேகலை நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் மதுரை கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார். மணிமேகலை என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் மதுரை கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார். தண்டமிலாசன் என அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் சீத்தலை சாத்தனார். தண்டமிலாசன் என அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் சீத்தலை சாத்தனார். இவருடைய காலம் பார்த்தீங்கன்னா கிபி 2ஆம் நூற்றாண்டு. பொருள் கூறுக. தீர்த்தன் அப்படின்னா தூயன் என்று பொருள். பிராணன் என்றால் மிக பழமையானவன். சிங்க வாகனம் என்பது அரியணை. அடுத்து 3 குடைகள் வந்து இருக்கும். ஸோ என்னென்ன குடை அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து நீலகேசியில் வந்து இருக்கும். சந்திராதித்தம் அப்படின்னா முத்துக்குடை.
சகலாபாசனம் என்றால் பொற்குடை, நித்த வினோதம் என்றால் மணிக்குடை. ஸோ மூன்று வகையான குடைகள் வந்து இருக்கு. இது வந்து பொருத்துகளை கொடுத்து கேட்பாங்க, எது எது எந்த தொகை அப்படின்னு சொல்லி வந்து கேட்பாங்க. ஸோ சந்திராதித்தம் அப்படின்னா முத்துக்குடை, சகலாபாசனம் அப்படின்னா பொற்குடை, நித்த வினோதம்னா மணிக்குடை. ரச்சனியம் என்பதற்கு என்ன பொருள்? ஆன்சர் வந்து ஆன்ம ஈடேற்றம். ரச்சனியம் என்பதற்கு ஆன்ம ஈடேற்றம் என்பது பொருள். இந்த நூலை இயற்றியவர், ரச்சனைய யாத்ரீகத்தை இயற்றியவர் யார்? ஆன்சர் ரேச்சே கிருஷ்ணபிள்ளை. இந்த ஹெச்ஏ அப்படின்றதோட விரிவாக்கம் வந்து ஹென்ரி ஆல்ஃபர்ட். ஸோ ஹென்ரி ஆல்ஃபர்ட் என்பதன் சுருக்கமே ஹெச்ஏ. காசினி என்பதன் பொருள் என்ன? ஆன்சர் உலகம். காசினி என்பதன் பொருள் உலகம். கடிகை முத்து புலவரின் மாணவர் யார்? ஆன்சர் உமறு புலவர். கடிகை முத்து புலவரின் மாணவர் யார்? ஆன்சர் உமறு புலவர். சின்ன சீராவை பாடியவர் யார்? ஆன்சர் பனு அகமது மறைக்காயர். சின்ன சீராவை பாடியவர் வந்து பனு அகமது மறைக்காயர். கையில் நூல் எடுத்து படித்தற்குரிய அவசியம் அவகாசம் இல்லாத நல்லறிவு புகட்டும் நோக்கத்தோடு வகுக்கப்பட்டது எது? ஆன்சர் நாடக தமிழ். கையில் நூல் எடுத்து படித்தற்குரிய அவகாசம் இல்லாத நல்லறிவு புகட்டும் நோக்கத்தோடு வகுக்கப்பட்டது எது? ஆன்சர் நாடக தமிழ். சிறந்த சொற்களை சிறந்த முறையில் வைப்பது கவிதை என கூறியவர் யார்? ஆன்சர் கோல்ட்ரி. ஸோ கவிதைக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டெஃபினிஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதான் சிறந்த சொற்களை சிறந்த முறையில் வைப்பது கவிதை என கூறியவர் கோல்ட்ரிட்ஜ். ஆற்றல் நிரம்பிய சொற்கள் தாமாக பொங்கி வழிவதுதான் கவிதை என கூறியவர் யார்? ஆன்சர் வேர்ட்ஸ்வர்த். ஆற்றல் நிரம்பிய சொற்கள் தாமாக பொங்கி வழிவதுதான் கவிதை என்று கூறியவர் வந்து வேர்ட்ஸ்வர்த். கால்வாய் இல்லாத இடத்தில் பெய்த ஒளிமலையே கவிதை என கூறியவர் யார்? ஆன்சர் கீட்ஸ். கால்வாய் இல்லாத இடத்தில் பெய்த ஒளிமலையே கவிதை என கூறியவர் யார்? ஆன்சர் கீட்ஸ். ஸோ இதான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கவிதையை பற்றி ஒவ்வொரு டெஃபினிஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் கோல்ரிட்ஜ் பார்த்தீங்கன்னா வசனத்துக்கு சொல்லியிருப்பாரு ஒரு டெஃபினிஷன் என்னன்னா, சிறந்த சொற்களை வைப்பது, சிறந்த சொற்களை நல்ல முறையில் வைப்பது வசனம் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ அது வந்து கோல்ட்ரிட்ஜ் வசனத்தை பற்றின டெஃபினிஷன். சொற்களை சிறந்த முறையில் வைப்பது வசனம். முயல்வாருள் எல்லாம் தலை என்னும் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் திருக்குறள். முயல்வாருள் எல்லாம் தலை என்னும் வரி இடம்பெற்றுள்ள நூல் திருக்குறள். எவகை செய்தியும் உவமம் காட்டி என்னும் ஓவியம் வரைதல் குறித்த செய்தி இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் மதுரை காஞ்சி. எவகை செய்தியும் உவமம் காட்டி என்னும் ஓவியம் வரைதல் குறித்த செய்தி இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் மதுரை காஞ்சி. பால்வனம் பிள்ளை என்ற துணை பாடத்தின் ஆசிரியர் யார்? ஆன்சர் புதுமை பித்தன். பால்வண்ணம் பிள்ளை என்ற துணை பாடத்தின் ஆசிரியர் வந்து புதுமை பித்தன். இந்த வீடியோவில் வந்து 12th ஸ்டாண்டர்டில் இருக்க க்வெஸ்சன்ஸ் தான் நம்ம பார்த்தோம். ஸோ புக்கு ரெஃபர் பண்ணுறதை காட்டிலையும் இந்த ஒரு வீடியோ வந்து நீங்கள் டெய்லியும் கேட்டுகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓரளவு பாயிண்ட்ஸ் வந்து மனப்பாடம் ஆயிரும். ஸோ மற்ற அப்போ 6th டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் வரையும் தமிழ் வீடியோ வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ ஸ்டாண்டர்ட் வைஸாக போட்டிருக்கோம், நீங்கள் பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.